இதுல பாருங்க இந்த கேப் கொடுத்திருக்காங்க இல்லையா 0 to 1, இதுக்கு இடையில வந்து ஸ்மால் ஸ்மால் லைன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, திஸ் இஸ் மில்லிமீட்டர். ஸோ இந்த 0 to 1 இன் பிட்வீன் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் சென்டிமீட்டர். இப்போ நம்ம கிவன் குவஸ்டின்ல 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 8 சென்டிமீட்டர்னா நம்ம எப்பவுமே ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 8 வர வர நம்ம என்ன பண்ணணும், அதில் ட்ரா பண்ணணும் லைன்ஸ். ஓகேம்மா? ஸோ 8 வர நம்ம லைன் ட்ரா பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் பி பாயிண்ட், அனதர் ஒன் இஸ் கியூ பாயிண்ட். திஸ் வேல்யூ இஸ் 8 சென்டிமீட்டர். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம காம்பஸ் எடுத்துக்கலாம். காம்பஸ்ல இந்த பி பாயிண்ட்ல இருந்து மோர் தென் ஹாஃப், அதாவது
சென்டிமீட்டருக்கு காம்பஸ்ல ஒரு ஆர்க் கட் பண்ணணும். இந்த ரெண்டு லைனையும் நீங்க டிரா பண்ணும் போது ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். இப்ப பார்த்தோம்னா நம்ம பி கியூ கண்டுபிடிச்ச மாதிரி இந்த கியூஆர்ல மோர் தென் ஹாஃப் எடுத்து இந்த கியூஆர் லைன் மேலேயே ஒரு ஆர்க் கட் பண்ணணும். அதேமாதிரி ஆர் பிளேஸ்ல இருந்து இந்த சைடு ஒரு ஆர்க் கட் பண்ணும். இப்ப இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் கிடைக்குது இல்லையா, இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ்ல இருந்து அவுட்டர் சைடு ஒன் ஆர்க், இன்னர் சைடு ஒன் ஆர்க். இந்த பிளேஸ்ல இருந்து அவுட்டர் ஒன் ஆர்க், இன்னர் ஒன் ஆர்க் கண்டுபிடிச்சிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும், டாட்டட் லைன்ஸ். இப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்க ஒரு மிடில் லைன் கிடைச்சிருக்கு, இங்க ஒரு மிடில் லைன் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த டூ மிடில் லைன்ஸை நம்ம ஜாயின் பண்ணணும். தேர்டுக்கு மிடில் லைன் நம்ம ட்ரா பண்ணலை. ஸோ நம்ம இதுலேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணும்போது இதுதான் தேர்ட் மிடில் லைன். ஸோ இந்த மூணுமே கனெக்ட் ஆகும் போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், தட் இஸ் தி சென்ட்ராய்டு. ஓகே சில்ட்ரன், டுடே கிளாஸ் இஸ் ஃபினிஷ், டுமாரோ ஐ டேக் அனதர் லெசன். தேங்க்யூ.